இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் திருநெல்வேலி மண்டல மேலாளர் ரஞ்சித் இவரது நிர்வாகத்தின் கீழ் 6 மாவட்டங்களில் 46 கிளைகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் ரஞ்சித் கடந்த பிப்ரவரி மாதம் இறுதி வாரத்தில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சிவகாசி கிளையில் தணிக்கை செய்துள்ளார். அப்போது பல நகை கடன் கணக்குகள் நீண்ட காலமாக திருப்பப்படாமல் வட்டி மட்டும் செலுத்தப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அந்த கணக்குகளில் உள்ள நகைகளை ஆய்வு செய்தபோது அவை போலியான நகைகள் என்பது உறுதியானது. இதுகுறித்து ரஞ்சித் விசாரித்த போது நகை மதிப்பீட்டாளர் முத்துமணி உதவியுடன் சிவகாசியில் நகைகடை நடத்தி வரும் தூத்துக்குடியை சேர்ந்த பாலசுந்தரம் என்பவர் போலி நகைகளை அடகு வைத்து ரூபாய் 7.5 கோடி மோசடி செய்துள்ளது தெரியவந்தது. இதுகுறித்து மேலாளர் ரஞ்சித் அளித்த புகாரின் பேரில் சிவகாசி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கடந்த மார்ச் மாதம் நகைக்கடை உரிமையாளர் பாலசுந்தரம், நகை மதிப்பீட்டாளர் முத்துமணி ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்த வங்கி மேலாளரான பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த குமார் அமரேஷ், துணை மேலாளரான அரவிந்த், உதவி மேலாளரான முகேஷ்குமார் ஆகியோரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.